உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். நீங்கள் முதல்ல சேர்ந்த உடனே நான் பேச நினைப்பதெல்லாம் இந்த அடுத்த படத்தெல்லாம் உங்களுக்கு இந்த கதைகளெல்லாம் சொன்னாரா விக்ரம், முழு படத்து கதையும்? ஆமாம், முழு படத்து கதைகளையும் ரொம்ப நாள் நாங்கள் பேசுவோம். நாங்கள் கதையை தான் டைரக்டர் சார் வந்து ஒரு வருஷக்கணக்கில் பேசிகிட்ருப்பார். படம் ஆரம்பித்தா சடக்குன்னு எடுத்து முடிச்சிருவார். கதையை அவர் முடிவு பண்ணி போகிறது தான் பெரிய இதாக இருக்குது. அவருக்கு கதை விவாதம்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க எல்லாத்துலேயும்? ஃபுல்லாக எல்லாத்துலேயும் எல்லாரையும் கலந்துக்க சொல்லுவார். எல்லோரும் எவரி அசிஸ்டன்ஸும் சீன்ஸ் எழுதணும், டைலாக்ஸ் எழுதணும், சாப்பிட்டுட்டு மத்தியானம் தூங்கிடக்கூடாது, உட்காந்து எழுதணும். அவர் வந்து சாயங்காலம் படித்து பார்ப்பார், அது நல்லா இருக்குது, நல்லா அது அவர்கிட்ட இருக்கிற அந்த பயிற்சி ரொம்ப இதானது. அப்படியே ஏதோ ஒரு நாள் டேபிள் மேலே உட்காந்து தூங்கிட்டு இருந்துட்டேன் நான் சேரு, அது மேலே கவுந்து படுத்து தூங்கிட்டேன் டேபிள் மேலே. 2:30-3 மணிக்கு போனவர் வருவாருன்னு இல்லை, 6 மணிக்கு தானே வருவார். வந்துட்டா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர சத்தம். அவர் திட்டினா கூட ரொம்ப பயங்கரமாக திட்டுவார். உங்களை நீங்கள் என்ன பெரிய கிரீஸ் கர்நாட்டன்னு நினைப்பாங்க அப்படின்னு, அதாவது ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க பேரை சொல்லி சொல்லி தான் திட்டுவார். பெரிய ஷேக்ஸ்பியர் நினச்சிட்டு இருக்கீங்களா, எழுத சொன்னால் படம் தூங்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அவருடைய இது. அந்த மாதிரி எழுதுவோம், எல்லாருமே எழுதுவோம். எவரி ஒருத்தருடைய இன்வால்மெண்ட் அதில் கொண்டு வருவார். எல்லா வேலை செய்கிறவங்களுடைய இன்வால்மெண்ட்டையும் கொண்டு வருவார். ஃபைனல் டிசிஷன் அவர் தான் எடுப்பார். அந்த கதை வந்து அவர்கிட்ட முன்னாடியே இருந்தது. நான் பேச நினைப்பதெல்லாம் அவர் சொன்னது தான். அந்த கதையில் ஒரு லவ் ஃபெயிலியர் ஃபீல் இருந்தது. அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, யூனிவர்சல் ஃபீல் சார். இது யூனிவர்சலான ஒரு விஷயம். லவ் ஃபெயிலியர் ஆனால் ஒருத்தனை ஒரு பொண்ணோ யாரோ வந்து ஸ்டிமுலேட் பண்ணி கொண்டுட்டு வர்றதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நமக்கு தோணுச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் நிறைய நம்மளும் இன்வால்மெண்ட் ஆகி எழுதுவோம். ஒன்று ரெண்டு விஷயங்கள் அது அப்படியே வரும். இவரும் என்ன ரொம்ப நாள் டிஸ்கஷன் வச்சுட்டு இருந்தார். மொட்டை மாடியில் நடக்கும் நம்ம கலா ஃப்ளாட்ஸில், எம்ஜிஆர் நகரில். நான் அந்த சினிமாவுக்குள்ளே வந்திருக்கிறேன். அதோடைய விவரங்கள் ஒன்றும் இப்போ சரியாக பிடிபடாமல் நானும் ரொம்ப நாள் இருந்தேன், ஒரு மாத கணக்கில் இருந்தேன். அவரும் வந்து இவர் ஒன்றும் பேச மாட்டார் போல இருக்குது, அனுப்பிடலாம் அந்த லெவலுக்கு தான் அவரும் யோசிச்சுட்டு எடுக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இது எப்படி இவங்க பேசுகிறாங்க, நம்ம என்ன இதில் பேச வேண்டியிருக்குது, இதெல்லாம் எனக்கு இன்னும் பிடிபடலை. அந்த மாதிரி இருந்தேன் நான். ஏதோ என்ன பேசுன்னு தெரில. இவங்க பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நாமளும் இந்த மாதிரி பேசணுங்கிறத ஒரு ரூட்டு வச்சு கண்டுபிடிச்சேன். அந்த ரூட்டில் நான் ஒரே ஒரு சீன் சொன்னேன், அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓ ஆமாம், அதான் சொல்லுவேன். நான் போன ஏதாவது இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா கூட நான் ஒன்றுமேல வெறும் களிமண்ணாக தான் இருந்தேன். என்னை வச்சு அவர் ரொம்ப அருமையான ஒரு சிலை வடிவமைச்சார் விக்ரம் சார். உப்புக்கல் மாதிரி ஒன்று தான் நான், எதுவுமே இல்லாத. என்னை வந்து பட்டை தேட்டிட்டார் வைரக்கல் மாதிரி அப்படின்னு. அது என்னென்ன சார், நெஞ்சிருக்கும் வரைன்னு ஒரு படம். அவர் நிறைய பழைய படங்களை பற்றி சொல்லிகிட்டே இருப்பாரா, நமக்கும் அந்த படம் ஞாபகம் இருந்தது, நெஞ்சிருக்கும் வரை. அதில் வந்து இதே மாதிரி 4 நண்பர்கள் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுவானுங்க. சரி, ஒரு வீட்டில் தோரணமெல்லாம் கட்டியிருக்குது, சாப்பிட்லான்னு போயிடுவானுங்க. போயிட்டு கல்யாண வீடு நினச்சிட்டு போயிட்டு, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரன் அப்படிங்கும்போது அடித்து துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா பூநூல் கல்யாணத்தில் வந்து மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுங்கிறீங்க அப்படிங்கிறான். இது அப்படியே நாமளும் கொஞ்சம் சரி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சார் ஒரு உண்ணாவிரதம் நடந்துகிட்ருக்குது, கட்சி உண்ணாவிரதம், அனந்த் பாபும் விவேக்கும் போகிறாங்க. ஒன்றுமே இல்லை, இந்த உண்ணாவிரதத்தில் கலந்துட்டோம்னா சாயங்காலம் வந்து ஜூஸ் கொடுப்பானுங்க, அப்புறம் தலைக்கு 100 ரூபா கொடுப்பானுங்க, பிரியாணி கிரியாணி சாப்பிட்றலாம். அதனால் நம்ம உட்காந்துடும்னான்னு உட்காந்துட்டு தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கானுங்க. உண்ணாவிரதம் முடிஞ்சது, ஜூஸ் கொடுத்துட்டே வந்தானுங்க, இவனுங்களும் வாங்கிக்கிட்டானுங்க. ஓ, ஜூஸ் உத்தரவை கேட்டான், நீ யாரோட ஆளுன்னு. உடனே இவன், நான் எம்எல்ஏவோட ஆளுங்க அப்படின்ட்டான். அவன் சாக்காட்டி, நீ அப்படின்னு, நான் எம்பியோட ஆளுங்க, மினிஸ்டரோட ஆளுங்க அப்படின்ட்டான். உடனே அவன் கிசு கிசுன்னு கூப்பிட்டு சொன்னோன்னா அங்கேருந்து பெரிய தலைவர் வந்தார். என்ன சொன்னேன், எம்எல்ஏவோட ஆளா? ஏன்டா, கட்சி ஆரம்பிச்சாலும் இது வரைக்கும் நாங்கள் வார்டு மெம்பர் கூட ஜெயிச்சதில்லை.
என்னை வந்து எம்எல்ஏ ஆளுங்கிற, இனி வந்து மினிஸ்டர் ஆளுங்கிற, போட்டு அவனை சாத்துங்கடா அப்படின்னு சொல்லி சாத்தி குமரி குமரன் குமரி. ஆனால் அதுக்கப்புறம் ஆனந்த் பாபு சொல்லுவார், சும்மா போட்டில் போயிருந்தாலும் போயிருக்கலாம், உட்கார வச்சு காலையிலேருந்து கத்த வச்சு உதவாங்கிட்டியாடா உதவாங்கி கொடுத்துட்டியாடா சண்டை போட்டே வருவாங்க. சரி விடு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அங்கே பார் என்ன சீரியல் பல்ப் இருக்கும், ஒரு கல்யாணம் போகிறோம் பிரியாணி வெட்டுறோம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கிட்டு உள்ளே போயிட்டாங்க சார். போயிட்டாங்க, உட்காந்து சாப்பிட்லான்னு இருக்கும் பொழுது நீங்கள் யாருன்னா இந்த மாதிரி என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நான் பொண்ணு வீட்டுக்காரன் நீ மாப்பிள்ளை வீட்டுக்காரன் என்னன்னா, அவங்க தம்பி இது சுண்ணத்துக்கு கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்படி இருக்கீங்க, சரி சரி சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பாடும் போட்டு அனுப்பிவிடுவாங்கன்னா. அடுத்த மதத்தை நம்ம தொடும்போது அவங்க நம்மளை கௌரவமாக நடத்துகிறாங்கன்னு சொல்கிறது தான் நம்ம மதத்துக்கும் நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கு. இந்த மாதிரி சீன் சொன்னேன் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க இவங்க இப்படி தான் பேசுகிறாங்கிறத நான் ட்ராக் பண்ணி கற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதற்கப்புறம் இப்போ எலெக்ஷன் இப்போ ஓட்டு போட வந்தோம் ரெண்டு நாள் முன்னாடி உள்ள நான் வரும்போது பாரதிபன் சார் என்னை பிடிச்சிட்டாரு, அதான் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்திலே பார்க்கிறேன் சார், நான் உங்களை பற்றி தான் சொல்லிகிட்டு இருந்தேன் உங்கள் கதையை பற்றி நீ வருவாயனை பற்றி. ஆனால் சார் என்ன சொன்னார்னா, நீ வருவாயனை கதை நீ எடுக்கிறதுக்கு முன்னாடியே கலைஞானம் என்கிட்ட சொன்னார்னு சார் சொன்னார். ஆனால் நான் சாரை பார்த்தேன் பார்க்கிறேன் சாரை, கலைஞானம் சொன்னார் கண்ணு மாற்றி வைக்கிற ஒரு கதை உன் படம்லாம் வரத்துக்கு முன்னாடியே. நான் பார்த்துட்டு அது என்ன சார், பவுனு பவுனு தான் சார் நீ வருவாயனை அப்படின்னு பருத்தி பார்க்கிற சார் ஷாக் ஆகிட்டார். என்னையா சொல்கிறேன், ஆமாம் சார் யாரோ ஒருத்தனுக்காக ஒரு பொண்ணு காத்துக்கிட்டே இருக்கிறா வருவான் அப்படின்னு சொல்கிறேன். அதோட இது தானே சார், என்ன ஒரு சீரியஸாக இப்போ ஒன்றும் பண்ண முடியாது எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, அது விடுங்க சார் பவுனு பவுனு தான் வந்து தீர்த்த கரையின்ல தானே சார். அவர் இன்னும் சார் கைவா என்னையா, ஆமாம் சார் மோகன் படம் மணிவண்ணன் சார் ஒருத்தன் வருவான் எங்கேயோ இருந்த அவன் தான் இந்த அவர் அப்படியே பார்த்துட்டே முழிச்சிட்டு இருக்கும்பொழுது தீர்த்தக்கரையில் என்ன சார் அண்ணாவின் வேலைக்காரி தானே சார் அப்படின்னு அவர் அப்படியே ஷாக் ஆனவர் தான். ஆக என்ன பேசுறதுனே தெரியாத நம்மை கதை திலகம் பாக்கியராஜ்கிட்டயே இப்படியெல்லாம் பேசுகிறாங்கிற அளவுக்கு வளர்த்து விட்ட சினிமா விக்ரமன் சார். இந்த நான் பேச நினைப்பதெல்லாம் கதையை விக்ரமன் சொல்லி கேட்டபோது இந்த படம் வெற்றி பெறும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருந்ததா? 100% வெற்றி பெறும், மிகப்பெரிய வெற்றி பெறுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது சார். அப்படியா? ஆமாம், அது வந்து ஒரு யூனிவர்சல் தாட் சார் அந்த படம். அதன் பிறகு விக்ரமன் சார் செஞ்ச எல்லா படத்துலேயும் அதானே சார் கதை, களம் வேறையாக இருக்கும் ஆனால் ஒரு பெண்ணு பேஸ் லைன் அப்படி வந்துடும். அதன் பிறகு அவர் பிடிச்சிட்டார் அதுதான் பேஸ் அப்படிங்கிறத, எல்லா படத்துலேயும் அதுதான் இருக்கும், ஒரு பெண் தூக்கி எரிஞ்சிட்டா ஒரு மனிதன் எப்படி மேலே வரான் அப்படிங்கிறது, தோற்று போன ஒருத்தன் எப்படி ஜெயிக்கிறாங்கிறது, உங்களுடைய கேள்வியில் இருக்கிற அந்த இது இருக்குல்ல சார், அதுதான் அவருடைய ஜீவனாகவே இருந்தது எல்லா படங்கள்லேயும். அது வந்து சார் சினிமாவில் நிறைய டைரக்டர் இருக்கிறாங்க, இப்போ நம்ம இயக்குனர் எம்ஏஎம் பாரதிராஜா சார் அவர் வந்து ஒரு சினிமாவுடைய மாறுபட்ட ஒரு இயக்குனர், சினிமாவை நமக்கு எல்லாருக்கும் வீட்டு வாசலில் கொண்டு வந்து கோலமாக தெளித்தவர். நூல்களில் தன்னம்பிக்கை நூல்கள் நிறைய எழுதியிருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க, டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி மேர்வின் அவங்க நிறைய பேர், தமிழ்வாணன் உள்பட நிறைய பேர், கல்கண்டில் வர கட்டுரைகள் உள்பட எல்லாமே சினிமாவில் தன்னம்பிக்கை ஏற்படுத்துகிற படம் யாராவது இயக்கியிருக்காங்களா சார்? நீங்கள் பெரிய சினிமா சரித்திரம் தெரிந்தவர், இயக்கியிருக்கிறார்கள் ஆனால் அது அப்படியே மெல்ல கதைக்குள்ளே போய் கதையில் கரைஞ்சி போயிருக்காங்களே தவிர, ரஜினி சாருடைய ஒரு பாட்டில் பணக்காரனாகிற அண்ணாமலை கூட கதை தான் அது, தன்னம்பிக்கையில் எங்கேயோ ஒரு அப்படியே போய் அப்படியே ஆகிடும். முழுக்க முழுக்க ஒரு தன்னம்பிக்கை டானிக்கு மாதிரி படம் எடுத்த ஒரே இயக்குனர் விக்ரமன் மட்டும்தான் சார் தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் எல்லாம் படிக்கிறவன் தெரிஞ்ச விஷயங்கள் தான். முழுக்க முழுக்க ஒரு மனிதன் தோல்வி அடைந்த ஒருத்தன் ஜெயிக்க முடியும், ஜெயிக்கலாம், ஜெயிச்சிருவனி அப்படிங்கிறத மட்டுமே லைனாக எடுத்துகிட்டு வந்து அதை பெரிய அளவில் வெற்றி பெற செய்து ஒரு தன்னம்பிக்கை படம் அப்படின்னா விக்ரமன் சார் தான். அவருக்கான இடத்தையோ அவருக்கான கௌரவத்தையோ நம்ம கொடுக்காமல் விட்டுருக்கலாம், அது என்னவோ அந்த சந்தர்ப்பங்கள். ஆனால் அந்த மாதிரி ஒரு இயக்குனரை நான் சந்தித்த நிறைய பேர், இப்போ சூரிய வம்சம் படத்துக்கு பிறகு இன்றைய காலகட்டத்தில் சந்திக்கிற நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தேங்க, அந்த சூரிய வம்சம் படம் தான் என்னை வந்து ஒரு பெரிய இதாகிடுச்சு, மோட்டிவேஷன் பண்ணிடுச்சுன்ட்டு. மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், நம்ம என்ன தான் சினிமாவில் இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் இனிமேல் வளரவே முடியாதுங்கிற அளவில் இருக்கிற ஆளுங்க
அவங்க சொல்கிறது அந்த சின்ராஸ் கரெக்டர் தான் சொல்கிறாங்க. சூரியவம்சம் என்ன மோட்டிவேஷன் பண்ணிடுச்சுன்னு. ஒரு சாதாரண வீட்டு போனால் கூட ஒரு கோயில் ஐயர் இருக்கார், அவர் வீட்டுக்கு நம்ம சாமி கும்பிட்டு போனால் அந்த வீட்டு பொம்பளை சொல்லுது, உன்னை நான் வந்து சூரியவம்சம் தேவயானி மாதிரியே கலெக்டர் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி தாங்க என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து விட்டுட்டாரு, இல்லைன்னா நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு. சரி, எப்போனாலும் ஆயிடலாமம்மா அப்படி. அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த படிச்சிட்ருக்கிற போதும் பொண்டாட்டியை நம்ம முன்னுக்கு கொண்டு வந்துடும் அப்படின்னு நினைக்கிற புருஷனும், புருஷனை நம்ம கொண்டு வந்துடலாம் முன்னுக்கு அப்படின்னு நினைக்கிற ஒய்ஃபும், என்னவோ ஒரு விஷயங்கள் அவர் பண்ணியிருக்கார். தன்னம்பிக்கை படம் கொடுத்த விக்ரமன் சார், நான் பேச நினைப்பதெல்லாம் கண்டிப்பாக ஹிட் ஆகும்னு எல்லாருமே நம்பணும், யூனிவர்சல் தாட் அப்படின்னு நாங்கள் நம்பணும். அது உண்மைதான். உங்களுடைய சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்தில் அந்த படத்தில் நடித்த நடிகர்கள்லாம் எப்படி உங்ககிட்ட பழகினாங்க? ஒரு பக்கம் பானுப்பிரியா ஆகட்டும், இந்த பக்கம் ஆனந்த் பாபு ஆகட்டும் எல்லாம். எனக்கு வந்து சார், நான் ஒர்க் பண்ண எல்லா படங்கள்லேயும் எல்லா இடத்துலையும் என்னுடைய கேரக்டர் ரொம்ப, நான் சின்ன பையனாக தான் இருப்பேன், என்னுடைய பழக்க வழக்கங்களும் ஒரு நார்மலாக அப்படி இருக்கும், போலியாவோ கொஞ்சம் ஸ்டைலாகவோலாம் இருக்காது, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அது எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சதாக இருந்தது. எல்லா ஆக்டர் ஆக்ட்ரஸ்ஸு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே என் கூட ரொம்ப நல்லாவும் அன்பாகவும் தான் பழகுவாங்க. நான் பேசின இப்போ நம்ம ஆனந்த் பாபு சார் இன்னுமே என் கூட நல்ல ஃப்ரெண்டாக தான் இருக்கிறார், எப்பொழுதுமே ராஜு ராஜு அப்படின்னு சொல்லுவோம். அதுமாதிரி முரளி சார் என் கூட ரொம்ப நல்லா தான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பார். நான் பேசின இப்போ இல்லாமல் விவேக் சார் கடைசி வரைக்கும் என் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக எப்போவுமே பேசிகிட்ருப்பாங்க. மோகினின்னு ஒரு ஹீரோயின் நம்ம பண்ணோம், அப்போ நான் ரொம்ப கடைசி ஸ்டாண்டு தான். ஆனாலும் மோகினி மேடம் மறுபடியும் புதிய மன்னர்கள் கூட நடித்தாங்க, பெரிய நமக்கு பழக்கலன்னா கூட மோகினி மேடம் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம ரொம்ப பெருசாக அவங்களோட அந்த லெவலில் நாம் அப்போ இல்லை. பானுப்பிரியா மேடம் கோகுலத்தில் நடிக்கும் பொழுது நான் தான் கண்டினியூட்டி எல்லாம் எழுதுறவேன், பக்கத்தில் கூப்பிட்டு நிற்க வச்சு இப்படி தான் கண்டினியூட்டி எழுதணுங்கிறது அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஓ, நீங்கள் ரொம்ப தூரமாக இருந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு பொட்டோட டிசைன் தெரியாமல் போயிடும், ஏன்னா நம்ம டிஸ்டர்பும் பண்ணிடக்கூடாதுல்ல, அதனால் அதனால் பக்கத்தில் வந்து பொட்டு இப்படி வரையணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி, அந்த என்ன மாங்காய் சைஸ் பொட்டா கோபுரம் சைஸ் பொட்டா அதை நீங்கள் இப்படி வரைஞ்சிங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும். எங்களோட ரொம்ப நல்லா, அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ரொம்ப கோபமானவங்கன்னு லொக்கேஷனில் எல்லாருமே சொல்லுவாங்க பானுப்பிரியா மேடத்தை, ஆனால் எங்கிட்ட ரொம்ப அன்பாக கரெக்டாக அழகாக பேசுவாங்க, நல்ல ஆக்ட்ரஸ் அவங்க. அதில் கல்யாண்குமார் சார் நடித்தாங்க, வயதானவர் இருந்தாலும் பெரிய ஹீரோ அந்த ஒரு காலத்தோட, அவர் கூட நல்லா. அப்போ தான் வடிவேல் சார் என்ட்ரி, சின்ன சின்ன ரோல்கள் பண்ணிகிட்ருக்கேன். வடிவேல் சாரும் சின்ன ஜெயந்தும் அந்த படத்தில் காமெடி ரோல் பண்ணியிருப்பாங்க, காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் நான் தான் கொடுப்பேன். ஒரு சீனில் ரெண்டு பேரும் பானுப்பிரியா மேடத்தை நினச்சி ஆசை நூறு வகை அந்த பாட்டு இன்பமே இந்த பாட்டு, இந்த பாட்டோடக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு செவுத்தில் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் தான் காஸ்ட்யூம்ஸ் எல்லாம் கொடுப்பேன். ஒருத்தருக்கு வந்து கருப்பு பேண்ட்டும் ஒயிட் சட்டையும், ஒருத்தருக்கு ஒயிட் பேண்ட்டும் கருப்பு சட்டையும் கொடுத்துருப்பேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் உட்காந்துட்டு அவங்க கலர் கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத காஸ்ட்யூம் வழியாகவும் நான் கதை இந்த மாதிரி. வடிவேல் சார் அப்போ அவங்க பெருசாக நமக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட வடிவேல் சார் கூட இன்னமும் பழக்கம் நல்லா தான் இருக்குது. என்னை பார்த்தாவே மாப்பிள்ளே அப்படிம்பார், தங்காச்சி எப்படி இருக்குது அந்த மாதிரி ரொம்ப. சினி ஜெயின் சார் அதுக்கு பிறகும் நான் சந்திச்சிருக்கிறேன், ஒரு ஹீரோவாக அதுக்கு பிறகு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தார் சின்ன புள்ளை அப்படின்னு, அந்த மறுமலர்ச்சி பாரதியோட முதல் படம், என்னுடைய ரூமுக்கு பக்கத்தில் தான் அவங்க ஆஃபீஸ், அப்போ கூட நான் அவர் சந்திச்சிருக்கேன். எல்லோரும் ரொம்ப நல்லா தான். அதுக்கு பிறகு புதிய மன்னர்கள் விக்ரம் சார் அந்த படத்தில் வந்தாங்க, ஒரு நல்ல பழக்கம். அவர் எனக்கு அந்த பழக்கத்தினால தான் டேட்ஸ் கொடுத்தாரு, அந்த படத்தில் நான் பழகியிருக்கிற அந்த விதங்கள் அது இது. அதில் ஸ்ரீமன் கூட நடித்தார், ஸ்ரீமனும் ரொம்ப நல்லா பழக்கிருக்கு. அதில் நிறைய நடிகர்கள் நடித்தாங்க. ஆஃப்டர் தட் பூவே உனக்காக, நீங்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்கிற கேள்வி, இளைய தளபதி விஜய், கரெக்ட். ஆமாம், எல்லாரோடும் அவர் நல்லா நம்ம யூனிட்டில் பழகுவார், நல்லா தான் இருந்தது. அவர் கொஞ்சம் சைலண்ட் டைப், பெருசாக பேச மாட்டார் எப்பொழுதுமே, அதுதான் அவருடைய இது தான். முதல் நாள் படப்பிடிப்பு வந்து எங்களுக்கு நாகர்கோவிலில் 1995 செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த பிளானிங் யாருமே வரமாட்டாங்க 5ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துட்டு அப்புறம் 8ஆம் தேதிக்கு மாற்றி வச்சோம். ஏன்னா அந்த செப்டம்பர் 5ஆம் தேதி சுதாகரன், வளர்ப்பு மகன் சுதாகரன் அம்மாவுடைய அந்த கல்யாணம், அப்போ எல்லா நடிகரும் போயிடுவாங்க தானே, அதில் நம்பியார் சுகுமாரி அம்மா எல்லா ஆர்டிஸ்ட்டும் போயிடுவாங்க அப்படின்னு.
ஆக நாங்கள் 8ஆம் தேதி தான் நாகர்கோவிலில் பூதப்பாண்டிங்கிற இடத்துல ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அது நாகர்கோவிலுக்கு ட்ரெயின்லேயோ அதை எப்படியோ வந்து அது லொக்கேஷனுக்கு வந்து சேர்றது கொஞ்சம் டைம் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஒரு டைப்பாக அது டைம் ஆகிடும். விஜய் சார் ஃபஸ்ட்டு டே வரத்துக்கு ஒரு 11 மணி அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அவருக்கே நர்வஸோட தான் அவர் வராரு, என்ன எதாவது சொல்லுவாங்களா லேட் ஆகிட்டோம் அந்த மாதிரி. டைரக்டர் அதில் அவர் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் தெரியுமில்ல, வந்து தான் நாங்கள் வந்து ஒரு சைக்கிளில் வந்து நின்று ரெண்டு பாட்டிகளும் இருப்பாங்க குளத்துக்கிட்ட, சைக்கிளில் வந்து நின்று தீபாவளிக்கு தலை தீபாவளிக்கு ராமனும் சீதையும் எங்கே தலை தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கும். அதை பேசிகிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து என்ன பாட்டி இப்படி இருக்கீங்க, ராமாயணத்துக்கு அப்புறம்தான் கிருஷ்ணாவதாரம் எடுத்து நரகாசுரனை கொன்னார், அப்படி இருக்கும்போது ராமாவதாரத்தில் எப்படி தலை தீபாவளி இருக்கும், அதைத்தான் நம்ம தீபாவளின்னு கொண்டாடிட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா அப்படின்னு பாட்டி அதிர்ச்சி ஆகிடுவாங்க. விஜயகுமாரி என் பையன் எந்த மாதிரி பேரன் வளர்ந்துருக்கிறான், இந்த மாதிரி ஒரு சீனை நாங்கள் ஃபஸ்ட்டு டே எடுத்தோம். ரொம்ப நல்லா அவர் இன்வால்வ் ஆகிட்டு நல்லா நிறையா நல்லா நடித்தார். அப்போ இருந்த அதே டெக்னீஷியன்ஸ் தான் இப்போ தான் இப்போவும் இருக்காங்க விஜய் சார்கிட்ட, யாரும் பெருசாக மாற்றமில்லை. அப்போ ராஜேந்திரன் ஒரு டிரைவர் இருந்தார், ரவி மேக்கப் மேன், ஒரு இன்னொரு ரவி காஸ்ட்யூம், ஜேபின்னு ஒருத்தர் சபாரி சூட்டு, எல்லாருமே இன்னும் இருக்காங்க. இப்போ வந்து என்னுடைய கடுகு படம் வந்து கன்னடத்தில் எடுத்துகிட்ருக்காங்க, நான் நடித்த விஜய் மில்டன் சார் டைரக்ஷன் பண்ண அந்த படம், அதில் கன்னடத்தில் என்னோடய ரோலை விஜய் சாரி சிவராஜ்குமார் சார் பண்ணுறாங்க. நான் நடித்த என்னுடைய பாண்டி அப்படிங்கிற ரோலை சிவராஜ்குமார் நடிக்கிறாரு. அவர் வந்து இவர் அவரை வர சொல்லுங்கள், நான் அவர் என்னமா நடிச்சிட்டார், நான் அவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தார். சரி இங்கே சென்னையில் தானே ஷூட்டிங் அப்படின்ட்டு விஜய் மில்டன் சார் வர சொன்னார். நான் பெங்களூருக்கே வர சொல்லிட்டு இருந்தார், எங்கே பெங்களூர் நம்ம போகிறதுனால சார் பார்க்கலாம் சார் பார்க்கலாம் சார்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த ரயில்வே ட்ராக் சம்மந்தப்பட்ட விஷயம் அங்கே கோகுலம் ஸ்டுடியோன்னு ஒன்றில் இருந்தது, அதில் சிவராஜ்குமார் சாரை பார்க்குறதுக்காக நான் போனேன். அப்போ எனக்கு தெரியல எதிர்பாராத விதமாக விஜய் சாரோட ஷூட்டிங்கும் அங்கே நடந்துகிட்டு இருந்தது பீஸ்ட்டு. அப்போ நான் வந்திருக்கிறேன், நான் ஒரு மத்தியான டைமில் தான் போனேன், வந்திருக்கிறேன் தெரிஞ்சதுமே அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்ற டைனிங் ஏரியாவில் தான் நான் உட்காந்துருந்தேன். எல்லா வருமே வந்துட்டாங்க, நம்ம விஜய் சாருடைய டெக்னீஷியன்ஸ் மேக்கப் மேன் நாகராஜ், ரவி காஸ்ட்யூமரு எல்லாருமே வந்து என்னை பார்த்துட்டு பார்த்துட்டு எப்போ வந்து பார்க்குறீங்க சாரே சார், நான் சொன்னால் அவர் ஷூட்டிங்கில் இருக்கார் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே, அது எல்லோரையும் இவங்கெல்லாம் பார்க்குறப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு இருந்தேன். எல்லோரும் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு தான் போனாங்க. இன்னமும் அதே பழக்கம், அதே டிபார்ட்மெண்ட்ஸ், அதே ஆளுங்க. நான் தான் போய் விஜய் சாரை பார்க்கல, டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் ஷூட்டிங்குள்ளே நம்ம போனால் ஒன்று. அப்புறம் நான் சிவராஜ்குமார் சார் பக்கம் இப்படி வந்துட்டேன், அப்புறம் என்னை பார்த்துட்டு அவரும் சிவராஜ்குமார் சாருக்கு ஒரு மாலையெல்லாம் வாங்கிட்டு போய் போட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி, ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் இந்த சீனை நடிக்கிறீங்க, எங்கள் படத்தை வாங்கி நடிக்கிறீங்க இல்லை, அவர் நீங்கள் என்னோட ஒரு சீன் நடித்து தான் ஆகணும், எங்கள் அப்பா பேர் வேறு இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அந்த ட்ரெயின்லேயே ஒரு சீன் ஒரு சின்ன ஒரு இடத்துல உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சின்னதாக நடித்து அப்படி நான் அதுக்குள்ளே டைவர்ட் ஆகிட்டேன். அதனால் விஜய் சார் நான் பார்க்க போகும்போது அதுக்குள்ளே விஜய் சார் ஷூட்டிங் முடித்து கிளம்பி போயிட்டாங்க. அந்த விஜய் சார் நம்ம பூவே உனக்காக பண்ணும்பொழுது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல விஷயங்கள். ஒரு விஷயம் என்னால் மறக்க முடியாது, ஊட்டியில் நம்ம சாங்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம், சிக்கலெட்டு சிக்கலெட்டு சிட்டுக்குருவி அந்த சாங்னு நினைக்கிறேன், அந்த ஒரு இமேஜினேஷன் சாங் தான். ஒரு குதிரை மேலே வர மாதிரி ஒரு ஷாட் இருந்தது, அதில் அந்த பொண்ணை துரத்திட்டு வர்றது மாதிரி, ஊட்டி குதிரை தான் அதில் தெரியும், அதில் அவருக்கும் குதிரை சவாரி தெரியும்னு தான் சொல்லிட்டார். ஏறி உட்காந்தாச்சு, நாங்களாம் ரொம்ப தூரத்தில் இருக்கோம், திடீர்னு அந்த குதிரையில் ஏதோ இதாகி குதிரையோட விழுந்துட்டார் அவர். நான் தான் ஃபஸ்ட்டு ஓடினேன், எனக்கு எப்போவுமே இந்த ஆர்டிஸ்ட் மேலே எனக்கு ஒரு சின்ன கேர் இருந்துகிட்டே இருக்கும், ஏன்னா டைரக்டர் வந்து கேமராவுக்குள்ளே அந்த பக்கம் இந்த பக்கம் இருப்பார், அவர் ரொம்பவும் டச்சும் இருக்கும் எனக்கு எல்லா ஆர்டிஸ்டோடவுமே. ஃபஸ்ட்டு நான் தான் ஓடிட்டேன், ஏன்னா குதிரை ஏதாவது அது மேலே விழுந்து ஏதாவது ஃப்ராக்சர் ஆகிரும் இல்லைங்களா, அந்த வெயிட்டு விழுந்தா அப்படியெல்லாம் நல்ல வேலை எதுவும் ஆகலை. அவர் திளக்குன்னு எழுந்திரிச்சிட்டாரு, சரியாயிடுச்சு. அதுதான் எனக்கு இன்னும் மைண்டில் இருந்துகிட்ருக்குற பூவே உனக்கான எனக்கு மைண்டில் இருக்கிற விஷயம் அதுதான். அப்புறம் டப்பிங் நடந்தது, அப்புறம் நீண்ட நெடுநாள் அவரோட ரொம்ப நல்ல பழக்கம் இருந்தது. என்னுடைய நீ வருவாயின படத்தில் அவர் நடிக்கிறதுக்காக கதையெல்லாம் சொல்லி ஓகேலாம் பண்ணிட்டு தான் வச்சுருந்தேன். அப்புறம் சம்பந்தம் சில சம்பவம் சரியாக ஆகலை, அப்புறம் அப்படியே இதாக அவருக்கு கதை பிடிச்சிருந்து நடிக்க ஒத்துக்கிட்டாரா? ஆ, நீ வருவாயினால் அவர் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தது அவர், ஆனால் என்னவோ அவருக்கு பிடிக்கலை.
ஒரு கெஸ்ட் ரோல் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் விஜய் சார் அது பண்ணலை. நான் கதை ரெடி நான் ஒரு டைம் கதை சொல்லும் பொழுது அவருக்கு அது பெருசாக மைண்டில் படல. என்னாச்சுன்னா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் என்னை சந்தித்தப்போ சொன்னார், போங்கண்ணா கதை சொல்லும்போது ஒரு மாதிரி சொல்கிறீங்க, எடுக்கும்போது வேறு மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னார். நான் சொல்லும் பொழுது கொஞ்சம் வேறு தான் சொல்லியிருந்தேன். அதாவது ரஜினி ரசிகர் ஒருத்தர், கமல் ரஜினி ரசிகர் கமல் ரசிகர் இருக்கிறார் இல்லைங்களா சார், அந்த மாதிரி ஒரு பையன் கமல் ரசிகர் தான். ஊருக்குள்ளே ஒரே கலாட்டாவாக நடக்கும். இப்போ அந்த ஃபேடம் ரிலீஸ் ஆகும்பொழுது கலாட்டா பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அதில் கமல் ரசிகர்களுக்கு ஒரு நற்பணி மோட்டிவேஷன் என்னவோ இருக்கும். அதில் கண்தானம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகும்பொழுது கமல் ரசிகருடைய கண்ணை தூக்கி இன்னொருத்தருக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இது. அது ஒரு வேளை அவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம். மறுபடியும் கதையை ரிவைஸ் பண்ணி நம்ம பண்ணும்பொழுது, நம்ம அஜித்துக்காக பண்ணும்பொழுது அவர் மிலிட்ரியிலேருந்து வராரு, அந்த மாதிரி மாற்றிட்டோம். ஒரு வேளை அப்படி பண்ணியிருக்கிறத சொல்லியிருந்தீங்கன்னா நான் கேட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன அந்த மாதிரி சொன்னார், போங்க நான் கதை சொல்லும்பொழுது வேறு மாதிரி சொன்னீங்க, எடுக்கும்பொழுது வேறு மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறமும் கூட நான் அந்த திருப்பாச்சி ஷூட்டிங் கூட நம்ம பார்த்துட்டு இருந்தேன். காதலுடன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் கூட நான் போய் பார்த்தேன். இந்த மாதிரி கொஞ்சம் நஷ்டம் ஆகிடுச்சு சார் அப்படின்னு, என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். நல்ல பழக்கம். அப்புறமா அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுது, அவங்க பவுன்சர்ஸ் அப்படி இப்படி பெரிய லெவலில் போனோம். நான் அதுக்கப்புறம் நானும் பார்த்ததில்லை, அவர்களும் நம்மை சந்தித்ததில்லை. ஆனால் நமக்கு அந்த ஞாபகங்கள் தாளாட்டும் மாதிரி அதெல்லாம் இருக்க தான் செய்யுது சார். அஜித்துக்கும் உங்களுக்குமான நட்பை சொல்லுங்கள். அதே தான், அஜித் சாரு முதல் நாளே அந்த படத்துடைய 100வது நாள் விழாக்கு வரலன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு அஜித்தையே நீங்கள் மறட்டினீங்களாமே. நீயூர்வாயன் படத்தை ஏக்கிய போதே உங்கள் மேலே தேவயானிக்கு காதல் பிறந்துருச்சா? நான் எப்பவுமே எல்லாருக்கும் கேர் பண்ணுற ஆள் தானே, நல்லா கேர் பண்ணிகிட்டே இருப்பேன். எங்களுக்கு சரியான ஒரு சந்தர்ப்பம் வந்து சலக்கு சலக்கு சரிகைசியலை எடுக்கும் பொழுது பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.